பெரியார் நஸ்டி லேட்டஸ்ட் அப்டேட். பெரியார் நஸ்டி ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஜூன் 15 வந்திருக்கும். 4/7/2024 டேட் ஆட்டில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 5ஆம்தேதி இன்னைக்கு டேட்லேருந்து 14ஆம்தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 5 டேஸ் இருக்குது. 6ஆம்தேதி, 8ஆம்தேதி, 9ஆம்தேதி, 10ஆம்தேதி, 14ஆம்தேதி, 5 நாள் இருக்குது. அன்றைக்கி அந்த 5 நாளைக்குள்ளே உங்கள் கன்சர்ன் காலேஜை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. 12ஆம்தேதி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் இறுதி ஆண்டு ஃபைனல் செமஸ்ட் ஃபைனல் இயர் இளநிலை முதுநிலை யூஜிபிஜி மாணவர்களது தேர்வு பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வு முடிவுகள் தோல்வியடைந்தவர்கள் கீழ்கொண்டும் நிபந்தனை இல் உடனடி தேர்வு விண்ணப்பிக்கலாம். இளநிலை 1-6ஆம் பருவம் வரை ஏதேனும் ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வியடைந்தவர் அல்லது 1-5 பருவம் வரை நிலுவைத் தாள் இல்லாமல் 6ஆம் பருவத்தில் நான் முதல்வன் தாள் உட்பட 2 பாடங்கள் மட்டும் தோல்வியடைந்தவர்கள் முதுகலை 1-4ஆம் பருவம் வரை ஏதேனும் ஒரு பாடத்தில் மட்டும் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் அல்லது 1-3ஆம் பருவம் வரை நிலுவைத் தாள் இல்லாமல் 4ஆம் பருவத்தில் 2 பாடங்கள் மட்டும் தோல்வியடைந்தவர்கள் செயல்முறை தேர்வு மற்றும் திட்ட அறிக்கை ப்ராஜெக்ட் அப்புறம் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தாங்களோ அதே ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து யூனிவர்சைடில் எக்ஸாம் சென்டர் டிசிஷன் எடுப்பாங்க. ப்ளஸ் டைம் டேபிள் யூனிவர்சைடில் கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு சென்டர் வர்றது இல்லை 2 சென்டர் வர்றது இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸே போகிறது அது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்தராக எக்ஸாம் சென்டர் நோட்டிஃபிகேஷன் வச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ப்ளஸ் டைம் டேபிள் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.